இந்த மாதிரி சம் வந்து இது ஒன்று தெரிஞ்சாலே நம்ம இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். என்னன்னு பார்க்கலாம். இப்போது 2 √3 / 2 − √3 = a + b √3. இதில் வந்து a மற்றும் b யோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து LHS, அந்த பக்கம் வந்து RHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு பிரிச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 √3 / 2 − √3 இருக்குது. இதை வந்து மேலே உள்ள 2 √3 வச்சு மேலே கீழேயும் நம்ம பெருக்கிக்கலாம். இன்ட்டு 2 √3 / அதே மாதிரி மறுபடியும் 2 √3 = இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டையும் வந்து பெருக்கி எழுதணும். 2 √3 த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா மேலே ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே வந்து மைனஸில் ஒன்று ப்ளஸில் ஒன்று இருக்குது, ஸோ நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி சுருக்கிக்கலாம். 2 √3 2 அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு தான் போக போகிறோம். தென் என்ன ஃபார்முலானா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a + b த ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. இந்த ஃபார்மெட்டில் நம்ம மாற்றி எழுத போகிறோம். a வந்து 2, b வந்து √3, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து a அண்ட் b ரெண்டையும் வந்து நம்ம ஃபார்முலா வடிவத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். a² பதிலாக 2² + b² பதிலாக √3 த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ரூட் வர்றதுனால நம்ம ஹோல் தான் ஸ்கொயர் பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். ப்ளஸ் 2, ஃபார்முலாவில் உள்ள 2 இன்ட்டு ஏபி இருக்கு இல்லையா, ஏபிக்கு வந்து 2 இன்ட்டு √3 போட்டுக்கிட்டு பை. கீழே வந்து நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி லைட்டாக சுருக்கிக்கலாம். என்னென்னா √3 அந்த ஸ்கொயர்டுக்கும் அடி ஆயிரும், ஸோ வெறும் 3 மட்டும்தான் இருக்கும். அப்போது 2 × 2 = 4 − 3 அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ வந்துட்டு = 2 √4 + ரூட்டுக்கும் அந்த 2க்கும் வந்து ஸ்கொயர்டுக்கு வந்து அடி ஆயிரும், ப்ளஸ் 3 மட்டும்தான் இருக்கும். அப்புறம் +2 × 2 √3 / 4 − 3 இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சுருக்கி எழுதிடலாம். அடுத்தது 4 + 3 = 7 + 2 × 2 = √3 / 4 − 3 = 1. அடுத்தது நம்ம LHS இப்போ வந்து பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம RHS பார்க்கலாம். a + b √3 இதுதான் வந்து RHS. இப்போ அதை நம்ம வந்து நம்ம கம்பேரிங் பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க 7 + 4 √3 வந்து a + b √3 கம்பேர் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏ வந்து 7, ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து √3 க்கும் √3 க்கும் அடி ஆயிரும், ஸோ b = 4 இதுதான் வந்து ஆன்சர். a = 7, b = 4 இதுதான் நம்மளோட ஆன்சர்.